அதெல்லாம் செக் பண்ணிகிட்டே இருப்பாடா, ஃபுட் ரேட் குறையுமா குறையுமா குறையுமான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ் பார்த்தா அது அதை விட அதிகமாகிட்டே தான் போகுது, குறைய மாட்டேது. ஸோ என்னடா இப்படி போயிட்டுருக்கு, அப்போ நம்ம சீட்டு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு 1 மந்த் பெஸ்ட்டு லாபத்தை தான் கொடுக்கும். ஸோ அதிக க்ரோத் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் தான். இதில் வந்து போடுற அமௌண்ட் என்றைக்குமே வந்து திவால் ஆகாது, லாஸ் ஆகாது. ஏன்னா நம்மளோட பொருள் அதிகமாக நம்மக்கிட்ட தான் இருக்க போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோல்டு வந்து இனிமேல் வாங்க முடியுமா, கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேயும் சரி மோஸ்ட்லி வெளியே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத ஒரு வரதட்சணை மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இது வந்து அங்கீகாரம் கொடுக்கலைனாலும் தங்கத்தை வந்து அதிக அளவு வாங்கி விற்கிறதே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு தங்கம் அதிகமாக போடணும், ஏன் ஒரு மாப்பிள்ளையே வந்து ஆம்பளை தானே அவரும் வர்றாருன்னா அவருக்கும் வந்துட்டு கை செயின் போடணும், மோதிரம் போடணும், ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து செயின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து தங்கத்தில் கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் என்ன பார்த்தீங்கன்னா தங்கம் வந்துட்டு அவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 100 பவுன் கொடுத்துருப்பாங்க, 150 பவுன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா 100 பவுன் வாங்கிட்டு வந்தால் அடித்து சண்டை போட்டு கொள்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தங்கத்துக்கு வந்துட்டு டிமாண்ட் அதிகம். ஸோ அதனால் தங்க விலை மட்டும் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா குறையும், 200 ரூபா குறையும். ஸோ இதை தாண்டி குறையும், 5000 போகும், 4900 ரூபாய்க்கு போகும், 5800 போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ வந்து தங்கம் வந்து கூடிகிட்டே தான் இருக்கும் முழுசு, அது குறையிறதுங்கிறது அந்த வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அதிகமாகிறது வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் போய் நிற்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ 6800 வந்துருச்சு, ஆனால் குறையிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6500 6700 அப்படி வர்றது தான் குறையும். ஸோ இவ்வளோதான் குறைச்சல் ஆகும் முழுசு, இதை விட குறையுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிகமாக தங்கத்தில் வந்துட்டு நிறையவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நானுமே அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு நான் படிச்சிருக்கேன், படித்த பிள்ளை தானே, நீ ஏன் இப்படி பேசலாமா அப்படின்லாம் கேட்பீங்க. நான் படிச்சிருக்கேன், என் பிள்ளைகளுக்கும் அது தெரியும், என் பிள்ளைய நகை போடுதுக போடலை இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஒரு நல்ல லைஃபுக்கு நான் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சொத்தாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு தங்கம் வந்து பெஸ்ட்டாக தெரியுது. இதை விட நான் ஒரு பெரிய கட்டிலோ சோஃபாவோ இல்லை பெருசு பெருசாக வாங்கி கொடுக்குறதோ வந்துட்டு எனக்கு அந்தளவு வேல்யூ வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கல. ஆனால் ஒரு தங்கமாக நான் சேர்த்து வைக்கும்போது அவங்களோட ஃப்யூச்சருக்கு வந்துட்டு நான் ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டாக பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஹாப்பி. அது என் தங்க என் பிள்ளைகளுக்கு தான் நான் தங்கத்தை கொடுக்குறேன், நான் வந்து வரதட்சணையாக கொடுக்குறேங்கிறத அடுத்த விஷயம், அது என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் ஒரு சேஃப்டிக்கு, இந்த நீ வச்சுக்கோ உன் ஃப்யூச்சருக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதை வச்சு நீ உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கலாம், எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் உனக்கு இது கை கொடுக்கும், நீ உன் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டு கொடுக்குறதான் தங்கம். ஸோ என்னோட மனநிலையில் நான் சொல்கிறேன். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம தங்கத்தை வச்சு ஒரு வீடு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு லேண்டு வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்காக இருக்கிறது வந்து தங்கம். ஸோ தங்கத்தில் அதிக மெம்பர்ஸ் வந்துட்டு முதலீடு பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து தங்க விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் முழுசு, குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையும் தங்க விலை வந்து குறையாது. ஸோ அதிக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்க வாங்க தான் விரும்புகிறாங்க, அதிகம் பணம் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க, தங்கத்தை தான் அதிகமாக வச்சுக்க விரும்புகிறாங்க. ஸோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறதுமே பார்த்திங்கன்னா தங்கமாக இருக்குது. ஸோ உலக நாடுகள் அனைத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தங்கம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தங்கத்தில். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு பொருளாதார தான் சொன்னார், சைனாலலாம் பார்த்திங்கன்னா தங்கமே யூஸ் பண்ண மாட்டாங்களாம், ஸோ அவ்வளோ கிடைக்கும் ஆனால் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் இப்போ வந்து அவங்களே அதிகமாக தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம். ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட வேல்யூ வந்து அதிகமாயிட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாக்டாக சொன்னோம்னா July 2022 வந்து பார்த்தீங்கன்னா 4500 விற்றுச்சு ஒரு கிராம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6800 விற்குது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரியணும், கண்டிப்பாக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் தான் ஆகும் முழுசு, டிக்ரீஸ் ஆகாது. ஸோ இதை விட இது குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையாது. இப்போ வந்து ஒரு வெங்காயம் வந்துட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் கூட போகும், ஆனால் சடனாக 10 ரூபாய் கூட விற்கும். ஸோ அது அந்த மாதிரி வரும். ஆனால் வந்து தங்கத்தோட விலை அப்படி வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது, அது பீக்கில் போகும். குறையும் போது பார்த்தீங்கன்னா இப்போ 6800 இருக்குது அப்படின்னா 6500 வரலாம், 6600 அதுதான் அதோட குறைச்சல் ஒழுசு, அதை விட குறையும் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 5000 தூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படியே நடந்தாலும் அது 2-3 டேஸில் தான் நடக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு இது குறையும், இப்போ நம்ம கையில் வகுச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அளவு நம்ம ரிச்சும் கிடையாது, நம்ம மிடில் கிளாஸ், நம்ம கையில் எப்போ காசு கிடைக்குமோ அப்போ தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும், அந்த சேவிங்ஸை வச்சு தான் நம்ம நகையை எடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் குறையும் போது கையில் காசு இருக்குமா இருக்காதாங்கிறது தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து எப்பயுமே பீக்கில் இருக்கிறதுனால மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, கோல்டு ரேட்டை வந்துட்டு கால்குலேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அது குறையும் போது சட்டை நம்ம சீட்டு கட்டிடணும், அது வேற விஷயம். ஆனால் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப குறையும், அப்போ போய் நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஏமாந்துட்டு இருக்க முடியாது. ஸோ நான் இதில் வந்து நான் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். 10 சவரன் நகை நான் எடுக்கும்போது இப்படி தான் நான் உட்காந்துட்டே இருந்தேன், கோல்டு ரேட் குறையும் குறையும் குறையும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4900 5900 வித்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் எடுக்கும்போது 5100 நம்ம போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி கரெக்டாக போய் 5300 இருக்கும்போது தான் நான் எடுத்தேன். ஸோ அந்த 5100 நான் போய் எடுத்துருக்கணும். ஆனால் நான் வந்துட்டு ஒரு ஆர்வத்தில் இன்னும் குறையும் குறையும் வெயிட் பண்ணிவிட்டு 2-3 மாசமாக வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5400 இருக்கும்போது தான் நான் எடுத்தேன். ஸோ அதனால் கோல்ட் ரேட்டை வந்து நம்ம எப்பயுமே கணிக்கவே முடியாது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னா நம்ம ஒரு ஏமாளியாக தான் இருப்போம். ஸோ இன்னும் தான் அதிகமாகும். ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே கோல்ட் ரேட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் 10,000 சிட்டு போகிறீங்க, 1,000 சிட்டு போகிறீங்களா, அதுக்கு எவ்வளோ தங்க வருதோ வந்துட்டு இருக்கட்டும், அது சேவிங்ஸாக சேமிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அது ஒரு ஒரு கிராம் ஆட் ஆனதுக்கப்புறம் இத்தனை கிராம் ஆட் ஆயிருக்குன்னா அதுக்கு போய் நீங்கள் எடுங்க போதும். அதை எடுத்தால் என்னைக்கு இருந்தாலும் அதோட வேல்யூ வந்துட்டு 2x உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் கொடுக்கும். அது உடனே கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது. ஒரு 1-2 இயர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கான வேல்யூ வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மக்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தாங்க. அதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், பிளச் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணாலும் உங்களுக்கு பெஸ்ட் லாபத்தை தான் கொடுக்கும். ஸோ அதிக க்ரோத் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் தான். இதில் வந்து போடுற அமௌண்ட் என்றைக்குமே வந்து திவாலாகாது, லாஸ் ஆகாது. ஏன்னா நம்மளோட பொருள் அதிகமாக நம்மக்கிட்ட தான் இருக்க போதும். ஸோ வந்து இப்போது ஒருத்தவங்கள்ட்ட ஷேரில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையிலாம் போடுறோம் அப்படின்னா சில விஷயத்தில் லாஸ் ஆகிடும். அதில் வந்து மீண்டே வர முடியாத அளவு லாஸ் ஆகி குடும்பமே ஒன்றும் போயிருக்கேன். இப்போ பார்த்தாலும் இன்னும் 10 வருஷம் இன்னும் 20 வருஷம் கழிச்சும் பார்த்தாலும் தங்க ரேட்டு கூட தாங்க இருக்கும். ஸோ அதனால தான் தங்கத்தில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நம்ம இல்லீகலாக பண்ணுறது தப்பானா, லீகலாக பண்ணி ஜிஎஸ்டி பே பண்ணி HIIT நம்பர் போட்டு அந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது என்றைக்குமே நமக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. இல்லீகலாக வாங்கும்போது அது சில டைமில் வந்துட்டு வரலாம், ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இல்லீகல் மெத்தடுக்குள்ளே போகாமல் லீகலாக நீங்கள் நான் தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பில்லெல்லாம் வச்சுருக்கணுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம HIIT நம்பரை போட்டாலே டீட்டெயில்ஸ் வந்துடும். HIIT நம்பர் இல்லை அப்படின்னாலும் நம்மளோட நேம் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறதுனால அவங்க டைப் பண்ணி தானே கொடுக்குறாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்டியில் போடுறது எஃப்டியில் போடுறதுலாம் கேட்குறீங்க. நான் எல்லா வீடியோலையும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால நான் போடுறது கிடையாது. எனக்கு அந்தளவு லாபமும் கொடுக்குற மாதிரி தெரியலை. 1 லட்சரூபா போட்டால் அதுக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்குதுன்னா அதே 1 லட்சரூபாயை நான் தங்கத்தில் போட்டு விட்டேன்னா எனக்கு 12,000 ரூபாய் கிடச்சிட்டு போயிடும். ஸோ அதனால் நான் இதெல்லாம் யோசிக்கும் போது இது எனக்கு பெஸ்ட்டாக தான் தோணுது. ஆனால் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தங்கத்தில் கோல்டு காயினாக எடுத்து வைங்க. கோல்டு பாருக்கும் கோல்டு காயினுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கோல்டு காயினாக எடுத்து வச்சிங்கன்னா அன்றைக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் எடுத்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சேகுள் சேதாரம் போட்டு ஏன்னா இப்போ நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு நகை எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சேகுள் சேதாரம் போட்டு எடுத்துருப்போம். அப்புறம் 20,000 லாஸ் ஆயிருக்கும், 80,000 எடுத்துக்கிட்டால் நம்ம தங்க எடுத்துருப்போம். திருப்பி ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த தங்கத்தோட வேல்யூ 80,000 ஓகேவா, நம்ம எடுக்கும்போது அது ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு 85,000 கிடைக்கும். ஆனால் 20,000 ஏற்கனவே நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அ
போதுமான அளவு தங்கம் இருக்கு. ஏன் ஒரு ஆளுக்கு போதுமான அளவு தங்கம் என்கிட்ட இருக்கு, ஆனாலும் இன்னும் நான் தங்கம் எடுக்கணுமா, எனக்கு காயினா எடுத்து வச்சா நல்ல விஷயமா அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ காயினா நீங்க தாராளமா எடுத்து வச்சுக்கலாம், ஆனா காயினா நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அடகு வைக்கிறது கஷ்டம். ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா காயினா எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி ஒரு சின்ன லேயர் மாதிரி கொடுத்து அதுல வந்து பொறுத்து போடுற மாதிரி நீங்க எடுத்து வச்சுட்டு ஒரு லேயர்னா உங்களுக்கே தெரியும், நல்லா மடக்கிற மாதிரி ஒரு மெல்லிசான செயின் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க காயின் வாங்கும் போது குட்டி குட்டி வளையம் போட்டு வாங்கிக்கோங்க, அதை அப்படியே கோர்த்து 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 வச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி ஆயிடும். ஸோ அடகு வைக்கும் போது டக்குன்னு தூக்கிட்டு போய் நீங்க அடகு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பெஸ்ட் ஐடியாங்க.
நான் வந்து பார்த்துருக்கேன், பார்த்தனால தான் சொல்கிறேன், ரீசெண்டாக பார்த்தனால தான் சொல்கிறேன். சின்ன செயின், அது வந்து ஒரு பவுன் கூட கிடையாது, அவ்வளோ மெல்லிஸாக இருக்கும், நல்லா லாங்காக இருக்கும், கொட்டி வச்சுருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காயினாக எடுத்து 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 அதை குட்டி வளையம் போட்டு கொடுத்து 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 வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னா டக்குன்னு அதில் இருக்கிற ட்ரெஸ்ஸில் தான் எடுத்துகிட்டு வேணா அடகு வச்சுக்கிறாங்க, இல்லை மொத்தத்தையும் கொண்டு போய் அடகு வச்சுக்கிறாங்க, திருப்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது பெஸ்ட்டாக நாங்கள் நகையும் அடகு வச்ச மாதிரி இருக்கும், காயினும் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். என் பசங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபியூச்சரில் அந்த காயினை விற்றுட்டு அவங்க வந்துட்டு பிள்ளைக்கு படிப்புக்காக இருக்கட்டும், இல்லை வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை லேண்டு வாங்குறதா இருக்கட்டும், எனி பர்பஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் காயின் எடுத்து வைக்கிறது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம், சேஃபாகவும் இருக்கும். நம்ம எங்கே போனாலும் காயினை ஒரு பாக்ஸில் அதுக்கு போட்டு போயிடலாம். 10 சவரன் 20 சவரன் காயின் வச்சுருந்தாலும் நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு போயிடலாம். இதே 20 சவரன் நகையை நம்ம வச்சு கொண்டு போக முடியுமா? கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு காயின் வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு சேவிங்ஸ் தான், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். பட் ஜுவல்லரியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட ஒப்பீனியன். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி எடுக்கிறது தான் பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தீங்கன்னா காயின் வந்துட்டு பாப்பா பர்த்டே அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பட் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எப்போ வாங்கலாம், இப்போ நான் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ நீங்கள் வாங்கலாம், அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ கோல்டு ரேட்டு வந்து கூடிட்டுருக்கு, இன்னும் ஒரு மாதத்துலேயும் கூட தான் செய்யும். இன்னும் இந்த லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் 10000 ரூபாய் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கோல்டு ரேட்டு வந்துட்டு கூடுது, அதனால் நான் வாங்கப்பா வேண்டாமான்னு மட்டும் கேட்காதீங்க. ஸோ கோல்டு ரேட்டு இன்னுமே கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் இருக்குது, நகை சீட்டு போட்டிருக்கேன், நான் கட்டவா வேண்டாமா அந்த கேள்வியே வச்சுக்காமல் உங்ககிட்டே இருக்கும்போது நீங்கள் சட்டு சட்டுன்னு கட்டி விட்டுருங்க. நம்ம வாங்குறது எப்போ நான் வாங்கினாலும் அது வந்து நமக்கு வந்து ரைட் டைமாக தான் இருக்கும். ஸோ என்னோட மைண்ட் செட் இப்போ ஆகிடுச்சு, நானும் அதை தான் செக் பண்ணிகிட்டே இருப்பாடா கோல்டு ரேட்டு குறையுமா குறையுமா குறையுமான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ் பார்த்தா அது அதை விட அதிகமாகிட்டே தான் போகுது, ஸோ குறைய மாட்டேது. ஸோ என்னடா இப்படி போயிட்டுருக்கு, அப்போ நம்ம சீட்டு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு 1 மந்த் வெயிட் பண்ணேன், ஒரு 1.5 மந்த்தாக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் இல்லை இனியும் விட்டேன்னா இன்னும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் சீட்டை. என்னோடய 10000 ரூபாய் சீட்டை கூட நான் ஊடல வீடியோவில் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பேன். கோல்டு ரேட்டு குறையிட்டும் நான் அப்போ போய் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. அப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம ராங் பண்ணிகிட்டு இருக்கோம், தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ அதை மாற்றிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சீட்டு கட்ட கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் தயவு செய்து கட்டிடுங்க. சீட்டு கட்டிக்கிற கட்டுறவங்களா இருந்தால் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்து இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் பண்ணுறதும் எனக்கு வந்து பெஸ்ட் ஐடியா தான் சொல்லுவேன். ஏன்னா இதை கேட்டவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஜுவல்லரியை வாங்குறது பெஸ்ட்டான்னு கேட்குறீங்க. ஜுவல்லரி வாங்குறது பெஸ்ட்டு தான், ஆனால் அதை வந்து கோல்டு சீட்டு போட்டு ஜுவல்லரி வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. நீங்கள் ரெடி கேஷ் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக போய் கோல்டு காயினை வாங்கிடுங்க, ஜுவல்லரி வாங்காதீங்க. ஏன்னா அதில் பாதி அமௌண்ட்டு போயிடும், நான் இதை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இப்போவும் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை தவிர்த்துட்டு வேறு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா நான் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸு, போஸ்ட் ஆஃபீஸு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு. ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸ்கீம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா அதில் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ என்னோடது இன்சூரன்ஸ், கோல்டு சேவிங்ஸ் இதுதான் என்னோடய பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ அது வந்து நல்லாவே எனக்கு வந்துட்டு ஒரு லாஸ் ஆனதே கிடையாது. ஸோ ரொம்ப சக்ஸஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் தங்கத்தில் போடுங்க, தங்கத்தில் போடுங்க, தங்க சேவ் பண்ணுங்க, கோல்டு சேவிங்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ யாராவது கோல்டு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, யாராவது கோல்டு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து சில பேர் வந்துட்டு சொல்லும்போதெல்லாம் பார்க்கும்போது ஓகே கோல்டு கோல்டுக்கு டிமாண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, போட்டி போராணிகள் அதிகமான மாதிரி. கோல்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிறு தொழில், அதாவது என்ன சொல்கிறது, ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே தங்க சேமிக்கிறது ஒரு பிஸ்னஸ் மாதிரி அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுவும் ஒரு ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கிராம் சேர்த்தாலும் பெரிய லாபம் தான். அது இன்றைக்கி இல்லை, லாங் டர்மாக போகும்போது கண்டிப்பாக லாபமாக இருக்கும். நீங்கள் ஷார்ட் டர்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாக தாங்க முடியும். இன்றைக்கி வாங்கிட்டு நீங்கள் 1 மாதத்தில் போய் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான். அதுவே நீங்கள் லாங் டர்மில் போகும்போது உங்களுக்கு பிக்கஸ்ட் பெனிஃபிட்டாக கொடுக்கும். ஸோ அதனால் எல்லாருமே தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.